ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலாரம் தமிழ் சேனல். இது உங்கள் அலாரம் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஸ்பெஷலான டூரிஸ்ட் பிளேஸ் தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளேஸுக்கு நேராக போன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம அலாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் டே ட்ரிப்புக்கு தேவையான எல்லா அம்சமும் உள்ள ஒரு பிளேஸ் தான். அது மைசூர்லேருந்து 117 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க கூர்க் அப்படிங்கிற பிளேஸ் தான் இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் ஒரு சூப்பர் பிளான் ஒன்று போட்டோம். ஏர்லி மார்னிங் 6:30 மைசூர்லேருந்து கிளம்பி நேராக மடிக்கேரியிலிருந்து 34 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க கோல்டன் டெம்பிளுக்கு தான் போனோம். இந்த கோல்டன் டெம்பிளை திபேத்தியன் மான்ஸ்டரின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா தர்மசாலாக்கு அப்புறமா அதிக திபெத்தியர்கள் இருக்கிற இடமா இந்த பைலகுப்பேங்கிற ஏரியாவை சொல்கிறாங்க. இங்கே வந்து 5000 மேலே புத்த துறவிகளும் சந்நியாசிகளும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் நமக்கு நம்மளோட பெர்த் பிளேஸை விட்டு வேற மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்மளை அழைச்சிட்டு போன எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பெயிண்டிங், கலர்ஸ், பெரிய பெரிய சிலைகள் மற்றும் கட்டிட அமைப்புகள் தான். கோல்டன் டெம்பிளோட ஓப்பனிங் டைம் 9 AM to 6 PM. அங்கிருந்து அடுத்ததா துபேர் எலிஃபென்ட் கேம்புக்கு டைரக்டாக நாங்கள் போனோம். இது வந்து கோல்டன் டெம்பிள்லேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதோட டைமிங்னு பார்த்தா மார்னிங் 8:30 AM to 11 AM அண்ட் ஈவினிங் 4:30 PM to 5:30 PM. இந்த துபேர் எலிஃபென்ட் கேம்பில் ட்ரெக்கிங், போட்டிங், எலிஃபென்ட் ரைடிங், பேர்ட்ஸ் வாட்சிங் அப்படின்னு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்து முடிக்கவே மதியம் எங்களுக்கு 12:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எலிஃபென்ட் கேம்ப்லேருந்து 41 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க அபி ஃபால்ஸுக்கு தான் நாங்கள் போனோம். அங்கே போய் மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு நல்லா ஃபால்ஸில் குளித்தோம். கூர்கில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடத்துல இந்த அபி ஃபால்ஸும் ஒரு முக்கியமான இடம். இங்கே உள்ள ஹேங்கிங் பிரிட்ஜிலிருந்து ஃபால்ஸை பார்த்தா ரொம்பவே சூப்பர்பான வியூவாக இருக்கும். அதோட த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் கொடுக்கும். இந்த அபி ஃபால்ஸோட ஓப்பனிங் டைமிங் 9 AM to 5 PM. அடுத்ததா அபி ஃபால்ஸ்லேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ராஜா சீட் அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் நாங்கள் போனோம். இந்த ராஜா சீட் அப்படிங்கிற ஏரியாவோட பேர் காரணம் பார்த்தீங்கன்னா கூர்கோட ராஜா வந்து தன்னோட ராணியோட ஈவினிங் டைமில் இங்கே வந்து உட்காந்து தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சன்செட்டை பார்த்து ரசிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு ராஜா சீட் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ராஜா சீட்டோட டைமிங்னு பார்த்தோம்னா 5:30 AM to 8 PM வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த இடம் உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.